உலகம் முழுக்க அதிகமான பாதிப்பை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்க இந்த ஆட்கொலியை முழுமையாக அளிக்கக்கூடிய தடுப்பு மருந்துக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை அப்படின்னும் இந்த தடுப்பு மருந்தை பற்றியே பல அதிர்ச்சியான செய்திகளை இப்போ உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்திகளை பற்றின முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. உலகம் முழுக்க கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆட்கொலியானது ஒட்டுமொத்த உலக மக்களையும் ஆட்டி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே சோகத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பல கோடி மக்கள் இந்த ஆட்கொலி மூலமா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பல உலக நாடுகளும் இந்த ஆட்கொலியை அளிக்கக்கூடிய தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வகையில இது வரைக்கும் ரஷ்யா, பிரேசில், அமெரிக்கா அப்படின்னு பல நாடுகளும் இந்த ஆட்கொலிக்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில உலக சுகாதார அமைப்பு இந்த தடுப்பு மருந்தை பத்திய பல அதிர்ச்சியான செய்திகளை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அதிர்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, உலக மக்கள் எல்லாருக்குமே அடுத்த ஆண்டு இறுதி வரைக்கும் இந்த ஆட்கொலிக்கு எதிரான தடுப்பு மருந்து கண்டிப்பா பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும், என்னதான் இப்போ பல உலக நாடுகளும் இந்த ஆட்கொலிக்கு எதிரான தடுப்பு மருந்தை நாங்க உருவாக்கிருக்கோம்னு சொல்லியிருந்தாலும் கூட அதனுடைய 3ஆம் கட்ட பரிசோதனையில பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கதாகவும், அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அடுத்த ஆண்டு இறுதி வரைக்கும் இந்த ஆட்கொலிக்கு எதிரான தடுப்பு மருந்து வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒன்னு இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் உலக மக்கள் எல்லாருமே ரொம்பவே எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், இப்போ நாளுக்கு நாள் இந்த ஆட்கொலியுடைய வீரியமானது அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கதா மேலும் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்றையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உலக மக்கள் எல்லாருமே இந்த ஆட்கொலிக்கு எதிரான தடுப்பு மருந்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்த நிலையில இப்போ உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்க இந்த ஒரு செய்தியானது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிகமான சோகத்தையும் உருவாக்கியிருக்கு. மேலும் இதனால இந்த ஆட்கொலியுடைய பிரச்சனையானது இன்னும் கூட ஒரு வருஷம் உலகம் முழுக்க நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு செய்தியையும் வெளியிட்டிருக்காங்க. அதனால இப்போ உலக மக்கள் எல்லாருமே என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவலிக்கு உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க வெளியிட்டிருக்க இந்த ஒரு செய்தி தான் சோசியல் மீடியா முழுக்க வைரலா பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த ஒரு செய்தியை பார்த்துட்டு பல மக்களும் இதுக்கான விமர்சனங்களை சோசியல் மீடியா மூலமா வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் உலக சுகாதார அமைப்பு இந்த ஆட்கொலியை அளிக்கக்கூடிய தடுப்பு மருந்தை பத்தி வெளியிட்டிருக்க இந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.